தில் மாசில்லாத தாயை ஜகத்தில் வாழ்த்தி போற்றுவோம் வன்ம பிசாசின் தீய மாயை வலியுமே விட்டங்களை ஜகத்தில் வாழ்த்தி போற்றுவோம் வன்ம பிசாசின் தீய மாட்டங்களே தூயாவியாரின் பிரகாசத்தினால் விசுவாசிகளின் இருதயங்களை படிப்பித்தருளிய இறைவா, நாங்களும் அதே தூயாவியாரின் வரத்தினால் நல்லவைகளை விரும்பவும் உன்னகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியார் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு பிறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். உன்னகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூயாவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க சிறியாவையையும் புனிதர்களின் உறவுப்பையும் நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளமாமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் உறப்பின் வேளையிலும் அண்டிக் கொள்ளுமாமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் உறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுது மங்களறப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் அன்னன்றும் இருப்பதாக ஆமேன். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் மண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதலாவது மகன் மகிமை நிறை உண்மை ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை மது பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி வருக. மா திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய சிறுவயிற்றின் ஹனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிறேங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தோயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் உன்னுலக பாதையில் நடத்தியருளும். உமது இலக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது மகிமை நிறை மறையுண்மை. இயேசு உன்னகத்திற்கு எழுந்தருளியது. உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் நரக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மூன்றாவது மகிமை நிறை மறையுண்மை தூய ஆவியானவரின் வருகை முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னிலைகள் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் நரக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் நான்காவது மகை நிறை மறை உண்மை
மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுதல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் சந்தையே மது பெயர் சூயதென போற்ற பெருக, மத ஆட்சி பெருக. மா திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் நரக பாதையில் நடத்தியருளும். உமது இலக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஐந்தாவது மகிமை நிறை மறையுண்மை. மரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்படுதல்.
மண்ணுலகிலிருக்கிறங்கள் தந்தையே மது பெயர் சூயதென போற்றப்பெருக மதாட்சி வருக மாதிருவளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய சிறுவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய சிறுவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய சிறுவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய சிறுவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய சிறுவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் நரக பாதையில் நடத்தியருளும் மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி பிரியம்
உலகின் பாவங்களை போக்குற இறைவனின் செம்மறியாகிய
உலகின் பாவங்களை போக்குற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளம் உலகின் பாவங்களை போக்குற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே உங்கள் மேலிரக்கமாயிரம் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் புனித நீங்களுக்காக மன்றாடும் மன்றாடுவோமாக இறைவா முழு மனதுடனே தொண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் புனித கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினால் எதிரிகள் சூழ்ச்சிகள் யாவற்றினின்றும் எங்களை பரிவுடன் காத்திருளும் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் பேருவகை கொள்கின்றது. இறைவனுடைய புகழை பாடி அவருக்கு உகந்த பலி செலுத்திட இந்த காலை பொழுதினிலே தூய பத்திமா அன்னையின் பக்தர்களாக பண்டத்தெரிப்பு பத்திமா கிரியிலே இருந்து நம் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழ் ஆயருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற திருப்பலியை காண்பதற்காக ஒன்றிணைந்துள்ள உங்கள் அனைவரையும் இந்த பெருவிழா நாளிலே அன்போடு வரவேற்கின்றேன். புனிதமிக்க கன்னிமரியாள் புனித ஜசிந்தா பிரான்சிஸ்கோ மற்றும் லூசியா ஆகிய மூன்று சிறுவர்களுக்கு தோன்றி காட்சி அளித்தபோது நானே திருச்செபமாலை மாதா என்று தன்னை வெளிப்படுத்தி ஜபத்தினதும் தபத்தினதும் பாவ வாழ்விலிருந்து மன மாற்றத்தினதும் அவசியத்தை உலகுக்கு வலியுறுத்தினார். மாசற்றவளாக உற்பவித்து இவ்வுலகிலே பிறந்து பாவத்தில் வீழ்ந்திட்ட மனுக்குலத்தின் மீட்பு பணியிலே தம் திருமகன் இயேசுவுடன் இணைந்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்தாள். இது ஆண்டவருடைய அடிமை என பதிலளித்த நாள் முதல் சிலுவை அடி வரை பயணித்து எப்போதும் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதையே தன் வாழ்வின் இலக்காக கொண்டு வாழ்ந்தவர். அடுத்திருப்போரின் தேவை அறிந்து பணி செய்கின்ற நம் அன்பு தாயாரின் நல்லுள்ளத்தை நம்மிலேயும் வளர்த்திடுவோம். யூதேயா மலைநாட்டுக்கு அன்னைமரியாள் விரைந்தது போல கானா ஊரிலே தம் திருமகனிடம் பரிந்து பேசியது போல அன்னையின் முன்மாதிரியான பிறர் அன்பு பணிவாழ்வு எம்மிலும் மிளிர இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று தம் திருமகனின் சித்தம் நிறைவேற்ற நம்மையும் பணித்து நிற்கும் அன்னையில் குரலுக்கு செவிமடுப்போம். நம் தாய் நாட்டிலே தற்போது நிகழுகின்ற பலதரப்பட்ட குழப்பங்கள் தொடர்பான இந்த பொல்லாத நிலை மாறி எல்லா மக்களும் இன மத மொழி வேறுபாடுகளை களைந்து
ஒன்றுபட்ட சமூகமாக வாழ அன்னையின் பரிந்துரையை நிறைவாக கேட்போம். நம் நாட்டையும் உலகம் முழுவதையும் தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்னும் கொடிய நோயின் தாக்கத்திலிருந்து உலகமும் நாமும் பாதுகாக்கப்பட மன்றாடுவோம். அன்னையுடைய வல்லமை மிகுந்த பரிந்துரையால் மட்டுமே எம் அனைவருக்கும் பாதுகாப்பும் சுபீட்சமான வாழ்வும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து திருச்செபமாலை பக்தியிலே நம் குடும்பங்கள் நிலைத்து வாழ இறையருள் வேண்டி தொடரும் கல்வாரி பலியிலே பக்தியோடு இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நற்பிரபம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பத்திமா அன்னை கடைசியாக தோன்றி தனது செய்தியை கொடுத்ததையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த மரி அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி வாழவும் செவமாலை ஓதவும் மனம் திரும்பி நல்வாழ்வு வாழவும் அருள் பொழியுமாறு அந்த அன்னை மூலம் இறைவனை வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இந்த
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அளவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவருமும் சிதனுமாகியதே இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கின ஏசையா நூலிலிருந்து வாசகம், 7 அதிகாரம் வசனங்கள் 10:14, 8 அதிகாரம் 10 முடிய. அந்த நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாக கேளும், அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாஷ், நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள், மனிதரின் புகமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் புகமையை கூட சோதித்து பார்க்கின்றீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மனுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நிகழட்டும் என்றார். பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 தொடக்கம் 38 வரை. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம்முறவினர் ஆகிய எலிசபேத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார்.
கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பத்திமா அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றோம். 1917 முதன் முறையாக மே மாதம் 13 போர்ச்சுகல் நாட்டிலே பத்திமா என்ற இடத்துக்கிட்ட மரியன்னை தோன்றி, 3 சிறுவர்களுக்கு தோன்றி மனந்திரும்பும்படியாகவும் சிவமாலை சொல்லும்படியாகவும் வேண்டிக் கொண்டாள். அந்த சிறுவர்கள்தான் லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜசிந்தா. அதன் பிறகு தொடர்ந்து வந்த 5 அவள் தோன்றி நானே அமர உற்பவம் என்று சொல்லி சிவமாலையை சொல்லும்படியாக கேட்டிருந்தாள். உலகம் மனம் திரும்ப வேண்டும். விசேடபதமாக அந்த நாளிலே போர்ச்சுகல் நாடு ஒரு வேத நாடாக இருந்தாலும் பல்வேறு பழக்கங்களை கொண்டவர்களாக தவறான பாதையிலே போய்கொண்டிருந்தார்கள். அதை அவள் சுட்டிக்காட்டி மனம் திரும்ப வேண்டும், உலகம் முழுவதும் மனம் திரும்பி வர வேண்டும் என்று மன்றாடுங்கள், சிவமாலையை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தாள். இதைத்தான் நாங்கள் இன்றைய தினத்திலே நினைவு கூர்ந்து மரிய பத்திமானை மனம் திரும்புங்கள் என்று சொன்னது இன்றும் எங்களுக்கு பொருந்தும். பல்வேறு விதத்திலே நாங்களும் இறைவனிடமிருந்து பிரிந்து சென்றவர்களாக இருக்கின்றோம். உலக கவலைகள், பொருள் பண்டங்களிலே நாங்கள் ஆசை வைத்து வாழ்ந்து வருகின்றோம். இறைவனுக்கு வந்தவர்களாக இருக்க தவறியிருக்கின்றோம். இந்த கொடிய நோய் வந்து பரவிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், இறைவன்தான் எங்களை காப்பாற்ற முடியும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாட வேண்டும். மரியன்னை தோன்றி செபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். இந்த உலக போக்கிலே வாழ்ந்து வருகின்ற நாங்கள் சிவமாலை சொல்வதையெல்லாம் தூக்கி எறிஞ்சுவிட்டு, ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரம் ஒன்று இப்பொழுது பாவித்துட்டு தூக்கி எறிகிறது. அந்த நாளில் நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு பேனா வேண்டினால் அதுக்கு இங்கு விட்டு எழுதி கலகாலம் பாவிப்போம். நிப்படைஞ்சால் நிப்ப மாத்துறது. இப்போ அப்படி இல்லை, இந்த பால் பாயிண்ட் பென் வேண்டி பாவிச்சுட்டு எறிகிறது. இதே பழக்கம் வாழ்க்கையிலேயும் வந்து கடைசியாக ஆக்களை பாவிக்கிற குணத்துக்கும் போயிட்டு, இன்றைக்கு திருமணங்கள் 6 நிலைத்திருப்பது, 3 1 கிழமை,
மூன்று நாள் ஏன் அடுத்த நாளை பிரிந்து போகுது? ஏனென்று சொன்னால், மற்றவருக்காக வாழ வேண்டி வந்தவர்கள் அதை செய்ய முடியாமல் இருக்கும். திருமணம் முடிக்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். ஆனால் இப்போ திருமணம் எல்லாம் ஒரு சடங்கு, வந்து போய் உடைய இந்த உட்பொருளை தியாகத்திலே தான் அது இருக்கின்றது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். மரியன்னையின் வாழ்க்கையிலே ஆகட்டும், மது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னவள் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருந்தாள். கணவனோளை புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளை பிறக்கப்போது எங்கேயோ எல்லாம் அலைஞ்சு திரிகின்றார்கள். பிறந்த பிள்ளையை கொண்டு ஓட வேண்டியிருக்கின்றது, பிறகு காணாமல் போகின்றார், கண்டுபிடிக்கின்றார்கள். இப்படி இடப்பெயர்வுகள் எல்லாம் சந்தித்தவள் தான் மரியாள். அந்த நிலையிலும் இறைவனிலே அமைச்சப்படவில்லை, கொடுத்த வாக்குக்கு அவள் பிரமாணிக்கமாக இருந்தாள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டும், பிரமாணிக்கும். ஒரு ஆசிரியர் தன் தொழிலை பிரமாணிக்கமாக செய்வோம், அது இப்போ இல்லை. வகுப்பில் ஆசிரியர் படிக்க மாட்டார், டியூஷனில் வடிவாக படிப்பிக்கிறார், எங்கே பிரமாணிக்க? அப்படியான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைகளையும் பிரமாணிக்கம் போகுது. ஏன் எங்களுடைய துறவர வாழ்விலையும் பிரமாணிக்கம் அகன்று போகணும்? ஏனென்றால் பல காரணங்கள் சொல்லுவோம். வரும்பொழுது சொல்கிறது கீழ்ப்படிவன் என்றெல்லாம் சொல்லி போட்டு பிறகு கீழ்ப்படிக்கிறது, பிறகு தாங்கள் நினைச்சது செய்வோம். இதெல்லாம் அந்த வியாதி துறவர வாழ்க்கையும் வந்துட்டு இதெல்லாம் ஏன் காரணம் சொல்லுவார்கள். அப்படி செய்யலாம், ஏன் இப்படி செய்யணும், அப்படி என்ன, அப்படி இல்லை. மரியாள் ஆகட்டும் என்று சொன்னவள் ஏனென்றால் தனது ஏழ்மையை, ஒன்றுமில்லாமையை, வறுமையை ஏற்றுக்கொண்டாள். அது இருந்தால் மற்றது சானாவர். அந்த ஏழ்மை, வறுமை, பற்றற்ற தன்மை இருக்கும் என்று சொன்னால் குடும்ப வாழ்வென்ன, துறவர வாழ்வென்ன சரியாக வரும். அது இல்லை என்றால் இது நடக்கும். காரணங்கள் சொல்லி அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது. மரியாள் காரணங்களோடு சொல்லவில்லை. இதோ உடைய அடிமை என்று சொல்லி வந்தவள் கடைசி வரையும் பிரமாணிக்குமா இருந்தாள். ஏனென்றால் அவள் நான் ஏழை, எனது பொறுமையை அவள் உணர்ந்திருந்தாள். இது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நாங்கள் பொறுமை என்றது ஏற்றுக்கொள்கிறீர்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று வாழப்போனால் சிக்கல் தான். குடும்ப வாழ்விலையும் கணவனுக்காக மனைவி வாழ வேண்டும், மனைவிக்காக கணவன் வாழ வேண்டும். இப்படியாகத்தான் அந்த தியாகத்திலே தான் அந்த வாழ்வு அமைக்கப்படுகின்றது. மரியன்னை என்பாந்தவர்களே, நம்ம எல்லோருக்கும் இதைத்தான் விடுக்கின்றாள். மனந்திரும்புங்கள், ஏனென்று சொன்னால் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏழ்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையை நாங்கள் செய்யலாம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவர்களும் பார்க்கத்துறோம் என்று சொன்னவன் வராது. அது அவளுக்கு முதலாவது சொல்றது, மனம் திரும்புறது பாவ வாழ்க்கையிலையும் முக்கியமாக இது, நான் எனக்கு தெரியும் என்ற ஒரு அகந்த கீழ்ப்படைந்து போகிறது ஏலா. ரெண்டாவது சிவமாலை சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த சிவமாலை என்பாந்தவர்களே, புதிய ஏற்பாட்டின் நாலு நற்செய்தியின் சுருக்கம்தான் சிவமாலை. இந்த நற்செய்தியை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் சிவமாலையில் வருது. முதலாவது நாங்கள் சொல்லுகின்றோம், கழிவுந்த காரணிக்கம் அவர் பிறந்தது, மரியாளுக்கு மங்களம் சொன்னது, எலிசபெத்தை சந்தித்தது, பிறந்தது, காணிக்கையாக கொடுத்தது, காணாமல் போனவர் பிறப்பது. அடுத்து வர வேண்டியது ஒளியின் இது, அங்கே தான் தொடங்குது. ஞானஸ்நானம் பெறுகின்றார், கானாவூத்திரமத்திலே கடவுள் என்ன முதல் புதுமை செய்கின்றார், நற்செய்தி அறிவிக்க தொடங்குகின்றார் இயேசு. பிறகு மறுரூபம் கொண்டு தன்னை காட்டுகின்றார்,
ஐந்தாவதாக நற்கருணையை ஏற்படுத்தினார். இதற்கு பிறகுதான் துயரங்களின் இது வருகிற பாடுகள் மரணம். கடைசியாக நாலாவது காரணி இதுகளிலே மோட்ச காரணிக்கத்திலே நாங்கள் என்னதை சொல்கின்றோம், உயிர்த்தெழுகின்றார், பரலோகத்துக்கு போகிறார், அங்கேயிருந்து ஆவியானவரை அனுப்புகின்றார், மரியாளை எடுத்துக்கொள்கின்றார், அவளுக்கு முடி சூட்டப்படுகிறது. இந்தளவுதான் புதிய ஏற்பாடு. இதை தியானிக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த சிவமாலை. இப்போ பேருங்க எடுத்து தியானிச்சு கொண்டு போங்கோ. புதிய ஏற்பாடு முழுக்க அதில் இருக்கு சுருக்கமாக. அதனுடைய நாங்கள் சிவமாலை சொல்கின்ற பொழுது நினைச்சு கொள்ள வேண்டும், நாங்கள் இதை தியானித்தால் கிறிஸ்துவின் வாழ்வை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எனவே அன்பாந்தர்களே, பத்திமானை வேண்டிக் கொண்டது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது நாங்கள் வெறுமை, இதோ உம்முடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், எங்களிடம் ஒன்றுமில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதையும் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். சிவமாலை சொல்லி உலகம் மனம் திரும்பவும் சமாதானம் பெறவும் நாங்கள் மன்றாட வேண்டும். இதற்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ஆமேன். கலந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பதியிலே நம்பிக்கையோடு பல்வேறு தேவைகளோடு ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். காணா ஒரு திருமண நிகழ்விலே அன்னையவள் பரிந்துரைத்தது போல எங்களுடைய தேவைகளிலும் உடனிருந்து பரிந்துரைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். உம் பணிக்கென ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்த இறைவா, உம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தமது அர்ப்பண வாழ்வில் நிலைத்து நின்றிடவும், தம் பணி வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் உமக்கு சாட்சியம் பகரும் உமது அன்பு சீடர்களாக விளங்கிட தூய ஆவியின் துணை கொண்டு வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
நல்ல ஆயனே இறைவா பரிசுத்த கன்னிமரியாளை சிறப்பாக நினைவுகூரும் என்ற நாளில் தன்னுடைய ஆயர் நியமன நாளாகிய இன்று இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற அவரோடு நாமும் இணைந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் எம் ஆயர் நற்சுகத்தோடு பாதுகாக்கவும் அவரை அவருடைய பணிவாழ்வில் வரும் சவால்களை மன உறுதியுடன் ஏற்று பணி செய்துட அருள் கூர்ந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் நிலையான அமைதியை அருள்பவரே இறைவா கொரோனா என்னும் கொள்ளை நோயினால் தனிமைப்படுத்தல் மையங்களிலும் வைத்தியசாலையிலும் வீடுகளிலும் துன்புறுகின்ற எம் சகோதர சகோதரிகள் அனைவரையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நீரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிப்பவராக இருந்து அவர்களது துயர் துடைத்து பரிவு காட்டி பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் அருட்கொடைகளை நிறைவாக பொழிபவரே இறைவா மனமகிழ்வோடு பத்திமா அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் இன்றைய நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களையும் இத்திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் எம் உறவுகளுக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம் அன்னையின் ஆசீரும் பரிந்துரையும் பாதுகாப்பும் என்றும் அவர்களோடு இருந்திட கிருபை செய்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடிக்கொள்ளுவோம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்ல தகப்பனே இறைவா உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடும் உடம் கேட்ட இந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நீரமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம் ஆமீன் ஏற்றுக்கொள்ளிறைவா ஏற்றுக்கொள்ளிறைவா
சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், நமது பெயரின் போற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை நினைத்ததற்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி மது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்றுத்தருவனவாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும்மை வியப்புக்குரியவரன் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் உறுதி எல்லவரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக மது மாண்பை வானதூரின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் மெய் தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நம்பி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பினை முயற்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உம் திரு அவையை அன்பில் நிலைத்திருக்க செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனித யோசவாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுகல், உமது ஆட்சி வருகல், உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாம்
பாவங்களை மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உறவினை சுமரியே, உலகின் பாவங்களை போக்கும் உறவினை சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் உறவினை சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நித்தம் அது உனதாகுமே.
கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இக்கட்டான மட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய உள்ளத்துக்கு நெருக்கமான பத்திமாகிரியிலே புனிதமிக்க கன்னிமரியாளுடைய பத்திமா காட்சிகளின் நிறைவு விழாவை கொண்டாடுவதற்கு இறைவன் அருளி செய்திருக்கின்றார். அவருக்கு முதல் கண் நன்றி. அதற்கு அடுத்தபடியாக புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாக எங்களுடைய அன்புக்கும் பெரு மதிப்புக்கும் உரிய யாழ் ஆயர் கலாநிதி அதிமேதகு ஜஸ்டின் பெர்னட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இன்றுதான் அவருடைய அப்பாயின்ட்மெண்ட் as the Bishop of Jaffna இடம்பெற்ற நாளாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் ஆயராக அவர் நியமனம் கொடுக்கப்பட்டது இன்றைய நாளில்தான். உங்களுக்கு தெரியும், அவர் பிறந்தது பத்திமா மாதாவின் காட்சிகளின் ஆரம்ப நாளிலே, அதாவது மே 13. இன்றைய நாள் அவருக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்கின்றது. எனவே அவரோடு சேர்ந்து இறைவனுக்கும் புனிதமிக்க கன்னிமரியாவுக்கும் நன்றி கூறுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், ஆரம்பத்திலே இந்த பதிக்கு என்னை நியமித்த போது அவர் இந்த பதியை வளர்க்க வேண்டுமென்று மாத்திரம்தான் என்னை கேட்டுக்கொண்டார். அதற்கான பூரண ஒத்துழைப்பை அவ்வப்போது அது தேவைப்படுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு வழங்குவதற்காக மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட முறையிலே இதை நடத்தினாலும் இணையதளம் வழியாக நேற்று மாலை
வேஸ்பர் மற்றும் சிறப்பான நற்கருணை திருப்பலி, நற்கருணை ஆராதனை இவையெல்லாவற்றை நடத்தக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இதற்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த நிரலை வழியாக வெளியிடுவதற்கு உதவி செய்கின்ற மண்ணின் மைந்தன் ஃபாதர் சனிஸ்டனுக்கு சிறப்பான நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் இதை நிறைவேற்றுவதில் எங்களுடைய அருட் சகோதரிகள் திருச்சப மாலையை முன்னின்று சொல்லுகின்ற பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அவரோடு இணைந்து செயற்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த வழிபாடுகளுக்கு இசை அமைக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒளி அமைப்புகளை செய்து தருகின்ற நம் அன்புக்குரிய திருவாளர் கெனடி அவர்களையும் சிறப்பாக இன்றைய நாளிலே நான் குறிப்பிட்டு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். மற்றும் இந்த ஒளி பரப்புதலை செய்கின்ற இறை ஒளி நிறுவனத்தாருக்கும் மண்ணின் மைந்தர்களின் தமிழ் பெஸ்ட் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன். நேற்றைய நாளிலே இந்த வழிபாடுகளுக்கு தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக் கொடுத்து எனக்கு உதவி செய்த அருத்தந்தை பிராயன் அவர்களுக்கும் இன்றைய நாளிலே ஆயரோடு இங்கே வருகை தந்து எங்களுக்கு உதவியாக நிற்கின்ற நம்முடைய அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய நேசநாயகம் அடிகளார், அவர் இந்த மறை மாவட்டத்தின் ப்ரோக்யூரேட்டர் ஜெனரலாக இருக்கின்றார், மற்றும் ஆயரின் செயலர் ஃபாதர் ரெக்சன் அவர்களுக்கும் எங்களுக்கு எப்போதும் உதவி செய்கின்ற நற்கருணை சபை ஃபாதர் கிறிஸ்டபர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் எங்கே இருந்து இந்த விழாவை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் எல்லோருக்காகவும் நான் இந்த திருப்பலியிலே ஆயரோடு இணைந்து சபித்திருக்கின்றேன். உங்களுடைய சுகீர்த கருத்துக்களை இறைவன் நிறைவேற்ற வேண்டுமென்று அன்னையுடைய பரிந்துரையை கேட்டு இந்த உன்னதமான பாத்திமா மாதாவின் பெருநாள் வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்ந்தவர்களே, என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பற்றி எனக்காக மன்றாடின உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நிற்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருளாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. ஆமீன். அவர் வழியாக வாழ்வின் காணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமீன். இன்று இறை பற்றுதலோடு பாத்திமா அன்னையின் விழாவை கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவா உமக்கு நன்றி.
பரிதமிக்க கன்னிமரியாயே பத்திமா மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் பரலோக பூலோக அரசியே போர்த்துக்கல் நாட்டிலே பத்திமாபதியிலே உன்னதமாக காட்சியளித்த மாசில்லாத இருதய நாயகியே பத்திமா காட்சிகளின் இறுதி பெருவிழா நாளிலே நேரலை வழியாகவும் பாதமுனைந்துள்ள எம்மனைவரையும் கருணை கண்கொண்டு நோக்க வேண்டுகின்றோம். உம்மை நாடி வருகின்ற பிள்ளைகளாகிய எமக்கு அகம் குளிர அருள் மாறி பொழிகின்ற அன்பான மாதாவே, கொரோனா என்னும் கொடிய தொற்று நோய்க்குள்ளாகி உலகம் முழுவதும் துன்புறும் இந்த வேளையிலே முழு உலகையும் அது மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். கடவுளின் இரக்கம் மனித குலத்தின் மீது அபரிமிதமாக பொழியப்பட உமது வல்லமை உள்ள பரிந்துரையை நிறைவாக வேண்டுகின்றோம். இது ஆண்டவருடைய அடிமை என்று இறை சித்தத்திற்கு முற்றிலும் பணிந்து உம்மை முற்றுமுழுதாக இறை பணிக்கென்று அர்ப்பணித்த சிவமாலை மாதாவே, பாவத்திலே மூழ்கி கிடந்த மனக்குலத்தை மீட்பதற்காக இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்து மீட்பராம் இயேசுவையும் உதரத்திலே தாங்கி உலகிற்கு அளித்தவரே, 1917 ஐப்பசி 13 நாளிலே உலகம் என்றுமே கண்டிராத வகையில் சூரியனை பூமி நோக்கி இறங்கி வரச் செய்து திருக்குடும்பமாக அற்புதமாக வானிலே காட்சியளித்த வல்லமை மிகுந்த தாயாரே, மீட்பராம் இயேசுவை உதரத்தில் தாங்கி உலகிற்கு அளித்தவரே, அன்று கானாவூரிலே ரசம் தீர்ந்து போன குறையை எப்படி நிவர்த்தி செய்வதென்று செய்வதறியாது திகைத்த குடும்பத்தின் அவல நிலை கண்டு மைந்தனார் இயேசுவிடம் ஓடோடி சென்று அவர்களுக்கு ரசம் இல்லையே என்று கேட்டு 100 குறை தீர்த்த அன்னையே, எங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கண்ணோக்க வேண்டுகின்றோம். நாங்கள் கேட்கும் முன்னே எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவி செய்ய வல்லமை மிகுந்த தாயாரே, எங்கள் குடும்பங்களின் கஷ்டங்கள் நோய் நொடிகள் கணவன் மனைவியிடையே சந்தேகங்கள் தொழில் முன்னேற்றமின்மை சமூக சீர்கேடுகளுக்கு உள்ளாகியுள்ள இளைஞர்கள் விசுவாசத்திலே தளர்ச்சி குழந்தை பாக்கியமில்லாமை ஆகிய குறைகள் அனைத்தையும் அறிந்தவளே, அருள்மிக பெற்ற தாயாரே, எங்கள் மேல் இரக்கம் காட்டும் அம்மா, நீர் கடந்த காலங்களிலே எமக்கு பெற்றுத்தந்த சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைத்தனங்களுக்காகவும் உமக்கு நன்றி நவில்கின்றோம். உம்முடைய பரிந்துரையையும் நிறை ஆசீரையும் பெற வேண்டுமென்று ஆவலோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் அனைவரையும் மிகவும் இரக்கத்தோடு கண்ணோக்கி அருளும். சிலுவையின் வழியிலே நடந்த தாயாரே, எங்கள் துன்ப துயரங்களில் அருகிலே இருந்து ஆறுதல் தந்தருளும். எமது இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தியருளும். உறுதியாக எங்கள் அன்பான தாயே, எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் குருக்கள் துறவிகளையும் குருமடமானவர்கள் அனைவரையும்
உம்மன்பான் அரவணைப்பிலே ஒப்படைக்கின்றோம். சவால் மிகுந்த இந்த உலகிலே மன உறுதியோடும் தூய்மை நிறைந்த வாழ்விலும் பயணிக்கவும் துணை கொண்டு எங்களை காத்து வழி நடத்த வேண்டுகின்றோம். உம்முடைய திருக்கராசீரை எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் பிற சமய சகோதர சகோதரிகள் மீதும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற உடன்பிறப்புகள் மீதும் நிறைவாக பொழிந்திருள்ள வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகின்றோம் தாயே. ஆமீன். Ave Maris Stella, Dei Mater Alma, Aquae Semper Virgo, Felice Li Porta.
அனைவருக்கும் பத்திமா மாதாவின் பெருவிழா வாழ்த்துக்களை இறையாசியரை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நட்பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே, நன்றி நட்பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே. நாதன் உன்னருளாலே நாளும் நான் மகிழ்ந்திடுவே. இறைவா நன்றி நட்பாடுகின்ற நானிலம் மகிழ்ந்திடவே. Thank you.
தடையின் ஜெயமாக வந்தாய் துணையாக நீ இறைவா நன்றி இதயம் சொல்லும் நன்றி இறைவா நன்றி இதயம் சொல்லும் நன்றி நன்றி நட்பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே நன்றி நட்பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே நாதன் உன் அருளாலே நாளும் நான் மகிழ்ந்திடுவே இறைவா நன்றி நட்பாடுகின்றே நானிலம் மகிழ்ந்திடவே தேடி தேடி அலைந்தோடி வந்தேன்
உன் பெயரை நான் போற்ற ஒரு நாவு போதாதம்மா. உன் புகழை நான் பாட உன் பெயரை நான் போற்ற ஒரு நாவு போதாதம்மா. உன் செயலை நான் நினைக்க உன் வாழ்வை நான் ரசிக்க ஒரு மனது போதாதம்மா. உன்னை நான் பாடுவேன் என்னாவு சோறும் வரைக்கும். உன்னை நான் நினைப்பேன் என் உயிருள்ள நாள் வரைக்கும். உன் புகழை நான் பாட உன் பெயரை நான் போற்ற ஒரு நாவு போதாதம்மா. என் உள்ளமெல்லாம் குளிருதேயம்மா. உன் பூமுகத்தை காணும் போதிலே என் இன்முகமும் மலருதேயம்மா. உன் பார்வை ஒன்று போதுமே அது கூறும் செய்தி வேதமே. உன் வேதம் நான் கேட்டு உள்ளத்தில் நான் வைத்து உண்மைக்கு சான்று கூறுவேன். உன் வேதம் நான் கேட்டு உள்ளத்தில் நான் வைத்து உண்மைக்கு சான்று கூறுவே. உன் புகழை நான் பாட உன் பெயரை நான் போற்ற ஒரு நாவு போதாதம்மா. இயற்கையின் எழில் தனியிலே என் கண்கள் உன்னை காணுதேயம்மா. செய்தி சொல்லும் தென்றலிலே என் சுவாசம் அது தொடருதேயம்மா. உன் அன்பு ஒன்று போதுமே அது என்றும் எந்த நாதமே. உன் அன்பை நான் சுவைத்து உள்ளமெங்கும் பரவ வைத்து அயலவனை அன்பு செய்குவேன். உன் அன்பை நான் சுவைத்து உள்ளமெங்கும் பரவ வைத்து அயலவனை அன்பு செய்குவேன். உன் புகழை நான் பாட உன் பெயரை நான் போற்ற ஒரு நாவு போதாதம்மா. உன் புகழை நான் பாட உன் பெயரை நான் போற்ற ஒரு நாவு போதாதம்மா. உன் செயலை நான் நினைக்க உன் வாழ்வை நான் ரசிக்க ஒரு மனது போதாதம்மா. உன்னை நான் பாடுவேன் என்னாவு சோறும் வரைக்கும். உன்னை நான் நினைப்பேன் என் உயிருள்ள நாள் வரைக்கும். உன் புகழை நான் பாட உன் பெயரை நான் போற்ற ஒரு நாவு போதாதம்மா.